Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 7th max term 1 number system exercise 1.4 ஓட second sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க, say true or false. அவங்க answer கொடுத்துட்டாங்க, நம்ம கரெக்ட்டா தப்பான்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ அவங்க கொடுத்திருக்கிறத நான் அப்படியே வந்து சிம்பிள் இல்லாம எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்படி டிவைட்லாம் பார்த்தா நமக்கு பழக்கம் கிடையாது. அதனால நான் வந்து LHS மட்டும் போட்டுருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா -30 divided by the by எழுதி பழக்கலையா நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். Divided by என்ன கொடுத்திருக்காங்க -6 கொடுத்திருக்காங்க. இத சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வந்தா இது ட்ரூ. இந்த சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் வரலனா இது வந்து ஃபால்ஸ் னு சொல்லிரலாம். சோ மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆயிடும். எப்பமே டிவைட்ல சேம் சைன் இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க. n பிளஸ் னு போட்டுக்கலாம். அது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் னு போட்டுக்கலாம். இல்ல ரெண்டு மைனஸும் டிவைட்ல கேன்சல் ஆயிடும். ஞாபகம் வச்சிட்டாலும் பரவாயில்லை. இப்போ 6 5 30 ஆன்சர் என்ன வருதுன்னா 5 வருது. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா -6 னு கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்போ ஃபால்ஸ். இது ட்ரூ இல்ல, இது வந்து ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். -64 டிவைடு கொடுத்திருக்காங்க, அதனால டிவைட்ல எழுதிக்க -64 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இந்த சம்ல நிறைய பேருக்கு இந்த டவுட் உண்டு. 64 கேன்சல் ஆகி ஜீரோ ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேன்சல் தானே பண்றோம், அதனால ஜீரோ ஆயிடுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். 64 பை 64 இங்க நான் என்ன பண்ணேன், எந்த டேபிள்ல போகும், 6 டேபிள்ஸ்ல போகும்ன்றதுனால இதை நான் கேன்சல் பண்ணேன். 6 1s are 6 6 5s are 30 அப்படிதான் நம்ம போட்டோம். இது இது எந்த டேபிள்ல போகும், 64 டேபிள்ஸ்ல போகும் இல்லையா. 64 1s are 64 64 1s ஆகும் 64ன்றதுனால இது ஜீரோ இல்லை, 1 பை 1. அதனால ஆன்சர் என்ன வரும், 1 வரும். ஸோ இது ஒரு நல்ல க்வெஸ்சன் அவங்க கேட்டிருக்கிறது. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எந்த நம்பர் டிவைடட் பை அதே நம்பர்னா ஆன்சர் வந்து என்ன வரும், 1 வரும். ஜீரோ இல்லை, 1 வரும். ஸோ 2 பை 2னாலும் 1, 3 பை 3னாலும் 1, 64 பை 64னாலும் என்ன வரும், 1 தான் வரும். மறந்துடாதீங்க. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.